ஹாய் நான் சிவாஜி. ஸோ நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ரிலிஜன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ரிலிஜன்ஸ் ஓரியன்டாக என்ன பார்க்க போகிறோம்னா இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மதத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னா கொஞ்ச நாளாக நான் ரிலிஜன் பற்றியே பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இதை படிக்க படிக்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதனால நான் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ரிலிஜனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஹிந்துவிசம் நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்ச ஒரு மூணு ரிலிஜன் எடுத்துப்போம். ஸோ ஹிந்துவிசம், கிறிஸ்டினாலிட்டி, இஸ்லாமிக். ஸோ இது மூணுமே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரிலிஜன்ஸ் கூட சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் ஒவ்வொரு வேதங்கள் இருக்குது, ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்குது, ஒவ்வொரு கடவுள்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ஸோ ஹிந்துவிசத்தை பொறுத்த வரைக்கும் உருவ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்டினாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உருவ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் இது இஸ்லாமிக்கை பொறுத்த வரைக்கும் உருவ வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இந்த இஸ்லாம்ஸ் அப்படிங்கிறவங்க யார், ஏன் நமக்கு உருவ வழிபாடு இல்லை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ இல்லாமல் பார்க்க போகிறோம். இஸ்லாம் அப்படிங்கிற யாரும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் அப்படிங்கிறவங்க வந்து ஓரிரே கடவுள் அப்படிங்கிற ஒரு அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க. அவங்களுக்கு வந்து கடவுளுங்கிறவங்க ஒரே ஒருத்தவங்க தான், அது வந்து அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த அல்லாஹ் பற்றி நான் பேர் சொல்கிறேன். ஸோ அந்த இவங்க வந்து இது வந்து ஒரு அரபிக் ரிலிஜன் அப்படி கூட சொல்லலாம். ஸோ ஏன்னா முஸ்லீம்ஸோட ஆர்ஜின் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரபி. இந்த சவுதி அரேபியா அப்படிங்கிற ஊர்லேருந்து தான் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிறவங்க அதிகமாக இருக்காங்க. அங்கே அங்கேருந்தான் இந்த முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிலிஜன்ஸ் எல்லாமே இங்கே பரவ ஆரம்பிச்சிது. ஸோ இந்த இஸ்லாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7வது நூற்றாண்டில் வந்து முகமது நபிசல் அப்படிங்கிறவங்க வந்து இந்த மார்க்கத்தை பரப்ப ஆரம்பிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு அவங்களுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு வேற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த இஸ்லாமுடைய ஆர்ஜின் எதுவும் பார்த்தீங்கன்னா நாடோடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடோடிகள் ஏன்னா அரேபிய நாடோடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமோட கடவுள்கள் எது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கடவுள்களையும் நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்மலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா சிவனே சொல்லுவோம், பெருமாள்னு சொல்லுவோம், முருகான்னு சொல்லுவோம், விநாயகான்னு சொல்லுவோம், அது மாதிரி காளிகாம்பா அப்படின்னு அது மாதிரி ஒவ்வொரு கடவுளுடைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படிங்கிறப்போ கிறிஸ்டினாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜீசஸ் சொல்லுவாங்க, மாதான்னு சொல்லுவாங்க, மேரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பட் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யா அல்லாஹ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த அல்லாஹ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு வேர்டு அல்லாஹ் அப்படிங்கிறது வந்து ஒரு அல்லாஹ் அப்படிங்கிறது ஒரு அரபிக் வேர்டு. ஸோ அந்த அல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிணைக்கப்பட்டவன், கடவுளால் ஒன்றிணைக்கப்பட்டவன், படைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எந்த கோட்பாடு அடிப்படையில் இது பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இப்போ இந்த உலகத்தை படைச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடவுள் நம்ம சொல்லுவோம். அந்த கடவுள் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவன், பார்வதி, இது மாதிரி நம்ம இருக்கிற கடவுள்கள் மூணு கடவுள்களான பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மரத்தில் இருக்க இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு செடியாக இருக்கட்டும், ஒரு உயிராக இருக்கட்டும், ஒரு அனிமல்ஸாக இருக்கட்டும், ஸோ ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும், ஸோ இந்த உலகத்தை உருவாக்குனது இந்த இயற்கைகள், இந்த வானத்தை உருவாக்குனது, இந்த சூரிய குடும்பத்தை உருவாக்குனது, அது எல்லாத்தையுமே காரணம் வந்து இந்த மூணு பேர் தான் அப்படின்னு சிவன், பார்வதி, சாரி, பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அவங்களாம் ஹிந்துஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ கிறிஸ்டினாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜீசஸ் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இஸ்லாமிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன அடிப்படையில் அவங்க செயல்பட்டுருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை உருவாக்குனது வந்து ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. கடவுள் அப்படிங்கிறது வந்து ஆதியும் இல்லை, ஆதியும் மற்றும் அந்தமும் மற்றும் இருப்பவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஆதியும் மற்றும் அந்தமும் மற்றும் அப்படி இருப்போம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து விநாயகரோட அப்பா பேர் யாருன்னு கேட்டால் நீங்கள் சிவன் சொல்லுவீங்க. அதுமாதிரி முருகரோட அப்பா யாருன்னு கேட்டால் சிவன் சொல்லுவீங்க. சிவனோட அப்பா யாருன்னு கேட்டால் அது யாருன்னு தெரியாது, அதுதான் ஆதி அந்தமும் கிடையாது. அதே மாதிரி இந்த உலகத்தில் வந்து எல்லாத்தையும் உருவாக்குனது வந்து ஒருவன் தான் அதை சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒவ்வொரு காட்ஸ் நம்ம சொல்லுவோம். எனக்கு வந்து எல்லாமே முருகனால் நடக்குது, எல்லாமே சிவனால் நடக்குது, எல்லாமே பிரம்மாவால் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ, எல்லாமே ஒவ்வொரு கடவுள்களால் நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்கிறப்போ, இந்த முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அல்லாஹ் ஒருத்தனால் நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அல்லாஹ் அவங்க வந்து ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அவங்க வந்து ஒரு பவர், சூப்பர் நேச்சர் பவர், அவர் வந்து அதுக்கு உருவமே அப்படிங்கிற விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 23% வந்து முஸ்லீம்ஸாக வாழ்ந்துக்கிட்டாங்க. இந்த உலகத்தில் 100% மக்கள் தொகையில் இந்த உலகம் முழுக்க, நான் வந்து இந்தியா சொல்ல, உலகம் முழுக்க வந்து 100% மக்கள் தொகையில் 23% முஸ்லீம்கள் மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த முஸ்லீம்களோட அடிப்படை வேதம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அல்லாஹ்வுடைய வேதமான திருக்குறான் வந்து பின்பற்றணும். இன்னொரு விஷயம் வந்து அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் தான் வணங்கணும் அப்படிங்கிறது. ஸோ அது மாதிரி ஒரு 5 கடமைகள் வந்து சொல்லியிருக்காங்க முஸ்லீம்களை பற்றி வரைக்கும், 5 கடமைகள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரிலிஜனுக்கும் ஒவ்வொரு இறை தூதர்கள் அப்படின்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஸோ கிறிஸ்டினாலிட்டி எடுத்திங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து ஜீசஸ் சொல்லுவாங்க. அதாவது கிறிஸ்டினாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஜீசஸ் சொல்லுவாங்க. ஸோ ஹிந்துஸ் எடுத்திங்கன்னா அவங்க வந்து பகவான் கிருஷ்ணரை சொல்லுவாங்க. அதே மாதிரி முஸ்லீம்ஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து இறை தூதர்கள் நிறைய பேர் வந்துருக்காங்க. அதாவது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இறை தூதர்கள் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 7 இறை தூதர்கள் என்னமோ வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஹிந்துஸை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர், கிறிஸ்டினாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஜீசஸ் அப்படிங்கிறப்போ, ஸோ இந்த முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் 7 இறை தூதர்கள் வந்துருக்காங்க. அந்த இறை தூதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதம்ல ஆரம்பித்து
கடைசியா வந்த முகமது நபிசல் அப்படிங்கிற வரைக்கும் அவங்க எல்லாருமே இறை தூதர்கள், அதாவது அல்லாஹ்வால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த இறை தூதர்கள் அப்படிங்கிறவங்க எதுக்காக இந்த உலகத்துக்கு வராங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த உலகத்தில் நடக்கிற தப்புகளை திருத்தத்துக்கும் நம்மளோட மனிதர்கள் மனித குலத்தை வந்து நேர்வழிப்படுத்துறதுக்கும் நேர்மையா நடத்துறதுக்கும் தான் இந்த இறை தூதர்கள் அப்படிங்கிறவங்க வராங்க. ஸோ அப்படி வந்தவர் தான் ஸோ ஆதம்ல ஆரம்பிச்சு முகமது நபிசல். ஸோ இவங்க வந்து சொல்றதுக்கு நம்ம நம்மளுடைய இந்துவிசத்தை பொறுத்தையும் ஒவ்வொரு வேதங்கள் கொடுத்துட்டு போறாங்க. அதாவது பகவான் கிருஷ்ணன் வந்து பகவத்கீதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்துவா இருக்கிறவங்க வந்து பகவத்கீதை படிச்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பைபிள் வந்து கிறிஸ்டினா இருக்கிறவங்க வந்து பைபிள் படிச்சவங்க பைபிள் கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களுக்குலாம் நமக்குலாம் வந்து ஒவ்வொரு வேதம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறப்போ இவங்க இந்து இஸ்லாமிக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு வேதங்களை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ வந்து அதில் வந்து கடைசியாக வந்த முகமது நபிசல் அப்படிங்கிறவங்க கொடுத்தது தான் திருக்குறான். அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் ஒவ்வொரு வேதங்களை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்லாம் அப்படிங்கிறோட சொல், இந்த இஸ்லாம் அப்படிங்கிறத என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்து இஸ்லாம் அப்படி நம்ம சொல்லக்கூடாது, இஸ் எல் அம், அதாவது இஸ் இல் இம் மே போட்டு மேலே ஒரு புள்ளி. ஸோ இதுதான் இதோட சொல் வேறு சொல்லுவாங்க. ஆரிஜினோட இதோட இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு வேர்டோட ஆரிஜின் வந்து இஸ் எல் எம். ஸோ இதுதான் நம்ம சொல்ல போய் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டோம். இந்த இஸ்லாம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளுதல், ஒப்படைத்தல், சரணடைதல், அதுதான் கீழ்ப்படிதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதோட முக்கியமான அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து அல்லாவால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ் அப்படிங்கிறவங்க சொல்கிற விஷயத்தை நம்ம திருப்பி ஒப்படைக்கணும், இன்னொரு விஷயம் அல்லாஹ் ஒருவனுக்கு வந்து அடிபடிக்கணும். ஸோ இதுதான் அவங்களோட பேசிக் கான்செப்டாகவே இருந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும். ஸோ இப்போ வந்து இஸ்லாமிக் கடவுளான அல்லாஹ் பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ அல்லாஹ் அப்படிங்கிறவங்க யாரும் பார்த்தீங்கன்னா வந்து கடவுள், அவங்களோட அந்த அல்லாஹ் அப்படிங்கிற வேர்டு வந்து ஒரு அரபிக் வேர்டு. அதுக்கான டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கடவுள் ஒருவனே, அவனே அல்லாஹ், அவனை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த அல்லாஹ் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து கடவுள் ஒருத்தர் தான், அவர் தான் அல்லாஹ், அவரை தவிர நீ வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த உலகத்தில் வந்து எல்லாமே படைச்சது வந்து கடவுள் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் அதுக்கு ஒரு டெஃபினேஷன். நம்ம இந்துவிசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணுற நல்லதோ கெட்டதோ அது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் பண்ணுற நல்லது நீங்கள் வந்து நல்லது பண்ணிங்கன்னா அந்த நல்லது உங்களுக்கு வந்து திரும்பி வரும், நீங்கள் கெட்டது பண்ணால் அந்த கெட்டது வந்து நமக்கு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுடைய வேதத்தில் பகவத்கீதை வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, அதாவது கர்மா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நல்லது பண்ணால் நல்லது வரும், கெட்டது பண்ணால் கெட்டது வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நீ வந்து நல்லது பண்ணாலும் பண்ணு, நீ கெட்டதை பண்ணாலும் பண்ணு, அது எல்லாமே அல்லாவோட செயல்பாடுகள் தான் பண்ணிட்டு இருக்காது. நீ வந்து ஒரு விஷயத்தை நல்லதாக நீ பண்ணுற, நீ ஒருத்தவங்க நீ இன்றைக்கி ஒருத்தவங்களை சாப்பாடு வாங்கி கொடுக்குற அப்படின்னா அதுவும் அல்லாஹ் வந்து உனக்காக எழுதி வச்சு நிர்ணயிக்கப்பட்ட விதி. அதேமாரி நீ ஒருத்த சாப்பாட்டில் மண் அள்ளி போடுற அப்படின்னா அதுவும் அல்லாஹ் எழுதி வச்ச ஒரு விதி அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து அல்லாஹ் மட்டும்தான் நம்புகிறாங்க, அல்லாஹ் தவிர வேறு எந்த கடவுளும் கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான் அடிபடிவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. பேசிக்காகவே அல்லாஹ் அப்படிங்கிற அல்லாஹ் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு இதுதான் டெஃபினேஷன் சொல்லலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு வேதங்களை கொடுத்துருக்காங்க, அதாவது ஒவ்வொரு இறை தூதர்களான நபிமார்களும் ஒவ்வொரு வேதங்களை கொடுத்துருப்பாங்க நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ ஆக்சுவலாக அவங்க என்ன என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து சின்னதாக எழுதி வச்சிருக்கேன், ஸோ அதை பார்த்து படிக்கிறேன். நபி மூசா அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தௌராத் அப்படிங்கிற வந்து ஒரு வேதத்தை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நபி தாவூத் அப்படிங்கிற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜபூர் அப்படிங்கிற ஒரு வேதத்தை கொடுத்துருப்பாங்க. அது நபி தௌலத் நபி தாவூத் அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜபூர் அப்படிங்கிற வேதத்தை கொடுத்துருப்பிருக்காங்க. நபி ஈசா அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்சில், நபி ஈசா அப்படிங்கிற வந்து இன்சில் அப்படிங்கிற ஒரு வேதத்தை கொடுத்துருப்பிருக்காங்க. அது மாதிரி அந்த மாதிரி கடைசியாக வந்த முகமது நபிசல் அப்படிங்கிறவங்க தான் திருக்குரான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பிருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இப்போ வந்து பின்பற்றிருக்கு வந்து திருக்குரான் அப்படின்னு, அதாவது குரானை தான் பேஸ் பண்ணி இப்போ வந்து இப்போ இருக்கிற முஸ்லீம் வந்து குரானை பேஸ் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வாழ்ந்த கொஞ்சம் ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இது மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து இன்சில் அப்படிங்கிற புராணத்தை பின்பற்றிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஜபூர் அப்படிங்கிற புராணத்தை பின்பற்றிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வந்து தௌராத் அப்படிங்கிற ஒரு வேதம் வந்து அதுக்கு முன்னாடி தௌரத் அப்படிங்கிற வேதத்தை வந்து பின்பற்றி போயிட்டுருப்பாங்க. ஸோ இப்படி தான் அவங்க வந்து ஒவ்வொரு இறைதூதருக்கும் ஒவ்வொரு வேதங்களை கொடுத்துட்டுருக்காங்க. விதியை பற்றி இஸ்லாமியங்களோட விதி அப்படிங்கிற என்ன பார்த்தீங்கன்னா, அது அந்த ஃபேட், அதாவது தன்னோட தலை விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெரியுமா. ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டெஃபினேஷன் இதில் கொடுக்குறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, விதி என்பது வந்து விதிங்கிறது மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது. நம்ம அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் ஜாதகத்தை பார்த்து சொன்னாலும் ஜஸ்ட் அதை கணிக்க முடியுமே தவிர அது வந்து கன்ஃபார்மாக இதான் நடக்கும் அப்படிங்கிற நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போம் அப்படின்னு கேட்டாலும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அது வந்து மனித அறிவுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறாங்க. அதை பற்றின புரிதல் வந்து
அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் தான் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நீ வந்து விதியை பத்தி நினைக்கிறதோ, ஸோ அந்த விதியை வந்து சரி நீங்க நம்ம நல்லது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்றோம், சரி நீங்க இன்னைக்கு கெட்டது பண்றோம் அப்படிங்கிற திங்க் பண்றோம், சரி நீங்க திங்க் பண்ற எல்லாமே அல்லாஹ் உங்களுக்காக எழுதி வைக்கப்பட்ட விதின்னு சொல்றாங்க. அது எல்லாமே அல்லாவோட கட்டுப்பாடுக்குள்ளதான் நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அது ஆக்சுவலா பேசிக்கலி வந்து இது வந்து ஒரு சிமுலேஷன் மெத்தட். நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு பொம்மை, உங்களை கண்ட்ரோல் பண்றது எல்லாமே எல்லாத்தையும் படைக்கப்பட்ட அல்லாஹ் அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு இறைவன் மட்டும் தான் அப்படி சொல்லி இந்த கான்செப்ட்ல அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நீங்கள் சிந்திக்கிற சிந்தனைகள் எல்லாமே அல்லாவுடைய கற்பனைகளுக்கு அல்லாவுடைய சிந்தனைகளுக்கு உட்பட்டு சொல்கிறாங்க. அது அதை தாண்டி நீங்கள் அது அல்லாவை சொல் அல்லாஹ் எழுதி வச்ச மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும், அதை தாண்டி உங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயமும் சொல்கிறாங்க. அது நீங்கள் வந்து ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய விதி வந்து நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வந்து இதை தடுக்க முடியாமல் தான் உங்கள்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க இதில். ஸோ இதெல்லாம் தான் இஸ்லாமங்களை பற்றி, அதாவது முஸ்லீம்களை பற்றி எனக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டது வரைக்கும். ஸோ முஸ்லீம்களுக்கு ஏன் கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியல, உருவ வழிபாடு இல்லை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் காரணம் பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், அவங்களுக்கு வந்து கடவுளுங்கிறது ஒருத்தர் தான். ஸோ இது வந்து கொண்டு வந்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அரேபிய நாடோடிகள்னு அர்த்தம். ஸோ எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டு வரும் அவங்களுக்கு ஒருவாடி. ஸோ இது வந்து பேசிக்கலி கொண்டு வந்தது இந்த அல்லாஹ் அப்படிங்கிற கான்செப்ட், இந்த கான்செப்ட் அதாவது கடவுள் அப்படிங்கிறது வந்து அப்படி கடவுள் அப்படிங்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் அப்படிங்கிற கான்செப்டை இந்த வந்து அரேபிய நாடோடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சிம்பிளான ஒரு எக்ஸாம் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்த பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இது சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அவங்க டக்குன்னு ஒரு கடவுள் பேர் சொல்லுங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த கோவில்களில் இருக்கிற அந்த கடவுள்கள் அவங்க வரும். இப்போ திருச்செந்தூரில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து நீங்கள் டக்குன்னு ஒரு கடவுள் பேர் சொல்லுங்கன்னா முருகன் சொல்லுவாங்க. அதேமாதிரி திருப்பதியில் இருக்கிறவங்க வெங்கடாஜலபதி சொல்லுவாங்க. திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க வந்து சிவன் சொல்லுவாங்க. அது மாதிரி சமயபுரத்தில் இருக்கிறவங்க மாரியம்மன் சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஊரில் இருக்கும் டக்கு டக்குன்னு அவங்க அதை சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ அந்தந்த ஏரியாவில் ஸ்டேபிளாக இருக்கிறவங்க வந்து அந்தந்த கடவுள் பேர் டக்குன்னு சொல்கிறப்போ, ஸோ இந்த நாடோடிகள் அரேபிய நாடோடிகள் வந்து அப்படிங்கிறவங்க வந்து சுற்றிட்டே நாடோடிகள்லாம் ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இல்லாமல் அவங்க சுற்றிட்டே இருக்கிறது அவங்களோட வேலையே. அப்படிங்கிறப்போ அவங்கள்ட்ட கடவுள் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒருத்தர் தான் கடவுள் அப்படிங்கிறது. அவங்களுடைய புரிதல் வந்து கடவுளுங்கிறது ஒருத்தர் தான், அது வந்து எல்லாருக்குமே நாம் வந்து பிரிக்கப்பட்டு வச்சுருக்கோம், பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான். ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட் இந்த முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு தெரிஞ்சிக்கிட்ட வரைக்கும் நான் தெரிஞ்சிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி நான் வேறு டாபிக் பேசணும்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், தேங்க்யூ.